ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் பவுலிங் ஒரு அளவுக்கு பலம் குன்றியதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் சிஎஸ்கே அணியில் ஸ்டார் பவுலர்கள் யாரும் இல்லை. சுழற்பந்து வீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களும் தான் சிஎஸ்கே அணியை காப்பாற்றி வருகிறார்கள். அதே போலதான் நேற்றைய தினம் சிஎஸ்கே அணியானது லக்னோ அணிக்கு எதிராக விளையாடியது. இதில் டாஸை வென்ற கேப்டன் தோனி அவர்கள் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனையடுத்து சிஎஸ்கே வீரர்கள் ஆடுகளத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நெருக்கடி அளிக்கும் விதமாக பந்து வீசினர். ஹெயில் மேயர்ஸ் 14 ரன்களில் மொயின் அலி பந்து வீச்சில் ஆட்டமிழக்க தீக்ஷனா வீசிய ஒரே ஓவரில் மானன் ஹவ்க்ரா, குர்னல் பாண்டியா ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதே போன்று ஸ்டோனி 6 ரன்கள் எடுத்திருந்த போது ஜடேஜாவி அவார பந்தால் ஆட்டமிழந்தார். கரண் சர்மா 9 ரன்களில் மொயின் அலியின் ஓவரில் அவரிடமே பிடிபட்டார். 44 ரன்கள் எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணியில் பதோனி, நிக்கோலஸ் பூரன் ஜோடியானது இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டு 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பும் அமைத்தனர். நிக்கோலஸ் பூரன் 20 ரன்களில் 11 பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். கிறிஸ்டப்பா கௌதம் 1 ரன்னில் ஆட்டமிழக்க சிறப்பாக விளையாடிய பதோனி மட்டும் அதிரடியாக விளையாடி 59 ரன்களையும் சேர்த்தார். இதில் 4 சிக்சர்களும் 2 பவுண்டரிகளும் அடங்கும். லக்னோ அணி 19.2 ஓவரில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் எடுத்திருந்த போது மழையால் இந்த ஆட்டமானது நிறுத்தப்பட்டது. அதே போல வெகு நேரமாகியும் மழை நிற்காததால் போட்டி கைவிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதோடு மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டதால் இந்த போட்டியில் வெற்றி தோல்வியின்றி இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டதாக ரிசல்ட்டுகள் அறிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது சிஎஸ்கேவுக்கு வழங்கப்பட்டு உள்ள 1 புள்ளியால் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு தவறினால் பிசிசிஐ அதற்கான ஒரு நடவடிக்கையையும் எடுக்க உள்ளது. ஏனென்றால் இந்த போட்டியில் லக்னோ அணிதான் தோல்வியை சந்திக்க இருந்தது. சிஎஸ்கே வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலைமையில் தான் இருந்தது. பிளே ஆஃபின் போது சிஎஸ்கே 1 புள்ளி வித்தியாசத்தில் பிளே ஆஃபை விட்டு வெளியேறும் நிலை இருந்தால் அந்த சமயத்தில் ரீமேச் நடத்த வாய்ப்பு இருப்பதாக பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது.